இன்றைக்கி வந்து சுவையான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். கடாய் காஞ்சிடுச்சு, அடுத்து ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, அடுத்து சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, அடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுருண்ட நல்லா வெந்து வரட்டும். எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நல்லா கிளறி விட்டால் நல்லா சுருண்டு வெந்து வரும். இப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதிலே நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கறி வேகிறதுக்கு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சிக்கன் நல்லா வதங்கி வந்துடுச்சு, அதுக்கடுத்து வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர்தூள் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக இறக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் பெப்பர்தூள் வந்து நல்லா அதிகமாக போட்டு கிளறிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து சிக்கன்லேருந்து தண்ணி இருக்குது, அதுவே போதும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அடுத்து வந்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. ஓப்பன் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு, கறி நல்லாவே வெந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம இப்போ செஞ்சிட்டு வந்து பெப்பர் சிக்கன். ஸோ அதனால் பெப்பர் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும்.
நல்லா 2 நிமிஷம் பிரட்டி விட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க, சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி.